பொறியாளர்கள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது, வரி ஏய்ப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். அந்த வகையில் சென்னையில் 30 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கன்வேயர் பெல்ட் கேபிள் சப்ளை செய்தவர்கள் வீடுகளில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒட்டிய மாவட்டங்களுக்கு ஒட்டிய 10 இடங்களில் மொத்தமாக 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து இந்த சோதனையை செய்து வருகின்றனர். சென்னையில் பார்த்தீங்கன்னா நாவலூர், துறைப்பாக்கம், செங்குன்றம், மணலி, அண்ணா நகர், பள்ளிக்கரணை, நீலாங்கரை, எண்ணூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பகுதி உள்ளிட்ட சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளான இந்த பகுதிகள் எல்லாம் 10 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. எனவே சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது வரை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் காசி என்பவரது வீட்டிலும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள செந்தில் பாலாஜியின் உதவியாளர் காசி தேனாம்பேட்டில் உள்ள வெங்கடரத்னம் தெருவில் வசித்து வருகிறார். அவரது வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சேலத்தில் உள்ள மேட்டூர் அனல் மின் நிலையம் 5 வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனல் மின் நிலையத்திற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்தது, அந்த பொருட்களின் தரம் குறித்தும் வருமான வரித்துறைகள் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்திற்கு பொருட்களை சப்ளை செய்யும் முகவர்கள் மற்றும் அதில் இடைத்தரகர்களாக பணியாற்றிய நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சில நிறுவனங்களில் இருந்து கேபிள் வயர், கன்வேயர் பெல்ட் போன்றவற்றை கொள்முதல் செய்கின்றனர். அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து முறைகேடு உள்ளதாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சில புலனாய்வு அமைப்புகளுக்கு புகார் கொடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சப்ளை செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக பொருட்களை வாங்கியதாகவும் ஆனால் கணக்கில் அதனை காட்டவில்லை என்றும் புகார்கள் வந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் உயர்த்தாலும் மொத்தமாக 40 இடங்களில் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மின்சார வாரியத்திற்கு பொருட்களை சப்ளை செய்த இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்களுக்கும் வரி ஏய்ப்பு செய்ததன் மூலம் பணம் கமிஷனாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதன் மூலம் அதன் அடிப்படையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள சில முகாந்திரங்களின் அடிப்படையில் தற்போது இன்று காலை முதல் இந்த மின்சார வாரியத்திற்கு பொருட்களை சப்ளை செய்தது உள்ளிட்ட தொடர்பான இடங்களில் அதிகாரிகள் வீட்டிலும் இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 100 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் 40 இடங்களிலும் அதிரடியாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 100 மேற்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் கிடைக்கப்பெறும் முக்கிய ஆவணங்கள் கோப்புகளின் அடிப்படையில் தான் மின்சார வாரிய ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு இருந்தால் அவர்களது வீட்டிலும் தற்போது இந்த சோதனை முழுமையாக நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த வாரம் மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமாக இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தொழில் நிறுவனங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வெள்ளிவாயில் சாவடியில் உள்ள ராதா இன்ஜினியர் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிறுவனமானது 30 காலத்துக்கு மேலாக பழமையாக இருந்தது. இந்த நிறுவனத்துல துறைமுகம் மற்றும் அனல்மில் நிலையங்களுக்கு தேவையான பொருட்களை ஒப்பந்த அடிப்படையில் வழங்கக்கூடிய நிறுவனமாகவும் திகழ்கிறது. இந்த இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். சென்ற வாரம் நடந்த சோதனையும் சரி, இப்போது நடக்கக்கூடிய இந்த சோதனையும் சரி, இதில் சம்பந்தப்பட்ட அனைவருமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு நிதி உதவி அளிப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து இந்த அதிரடி சோதனையில் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எந்த ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சியில் பொறுப்புள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த ஆட்சியில் பொறுப்புள்ள அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த அமைப்பினர் இந்த அதிகாரிகள் நிதி உதவி செய்து வழங்கி வருவார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த சோதனையானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் மாத்திரமே 30 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து இந்த சோதனையில் அதிகாரிகள் பலரும் பங்கு கொண்டு தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பல இதில் பல திருக்கும் தகவல்கள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது.